அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, நவராத்திரி ஏழாம் நாள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும், எந்த அம்மனை வணங்க வேண்டும், என்ன நைவேத்தியம் வைக்க வேண்டும், இது போன்ற வழிபாட்டு குறிப்புகளை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு. இது கூடவே இந்த ஆடியோவின் இறுதியில் உங்கள் குழந்தைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஒரு சூட்சமமும் சொல்ல போகிறேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். அன்பு சொந்தங்களே, இந்த 2024 வருடம் தீபாவளி ரொம்ப அற்புதமான குபேரனுக்கு உகந்த நாளில் வரக்கூடிய தீபாவளியாக இருக்கின்றது. இந்த தீபாவளிக்கு 11 அற்புதமான ஆன்மீக பொருட்களை கொண்டு குபேர லக்ஷ்மி தேவிக்கு சிறப்பு கலசம், ஒரு நாள் கலசம் கட்டி மிக சிறப்பாக நாம் பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை எப்படி செய்யணும், இந்த கலசத்தை எப்படி வைக்கணும், இந்த கலசத்தை எப்படி கலைக்கணும், இது போன்ற அனைத்து தகவல்களும் நமது சேனலில் ஏற்கனவே தனி ஆடியோவாக தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் தரப்பட்டுள்ளது, கேட்டு பயன்பெறுங்கள். இந்த குபேர லக்ஷ்மி கலச செட் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நவராத்திரி ஏழாம் நாள் பூஜை செய்ய வேண்டிய நாள் 9/10/2024 புரட்டாசி 23 புதன்கிழமை. இந்த ஏழாம் நாளில் இருந்து நாம் சரஸ்வதி தேவியை வணங்குகின்றோம். நவராத்திரி ஏழாம் நாள் சரஸ்வதி தேவியை சாம்பவியாக வணங்குகின்றோம். நவதுர்க்கையில் காலராத்திரி தேவியை நாம் வணங்க வேண்டும். இந்த ஏழாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மேம்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கே ஞாபக சக்தி அதிகமாக உண்டாகும், அதை போல அறிவு மேம்படும். எனவே நவராத்திரி ஏழாம் நாள் பூஜையை தவறவிட்டு விடாதீர்கள். நவராத்திரி மற்ற நாட்களில் நீங்கள் பூஜை செய்யலினாலும் பரவாயில்ல, இந்த ஏழாம் நாள் பூஜை, எட்டாம் நாள் பூஜை, ஒன்பதாம் நாள் பூஜை மட்டுமாவது முழு திருப்தியாக செய்யுங்கள். நவராத்திரி முப்பெருந்தேவியரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நவராத்திரி ஏழாம் நாள் பூஜை செய்ய உகந்த நேரம் 9/10/2024 அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யுங்கள். அல்லது காலை 6:00 முதல் 7:30 இந்த பூஜை செய்யலாம். அல்லது காலை 11:30 முதல் 12:30 இந்த பூஜை செய்யலாம். அல்லது மாலை 5:30 முதல் 10:30 இந்த பூஜை செய்யலாம். முடிந்தளவுக்கு மாலை நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது காலையில் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் கொலு வச்சுருந்தீங்கன்னா காலை மாலை இருவேளையும் பூஜை பண்ணணும். காலையில் ஏதேனும் பழங்களை வைத்து சுவாமிக்கு தூபதீபம் காட்டி பூஜை பண்ணுங்கள். மாலை சிறப்பான நைவேத்தியம் வைத்து பூஜை செய்யுங்கள். கொலு இல்லாதவர்கள் ஒருவேளை பூஜை செய்தால் கூட போதுமானது. நவராத்திரி ஏழாம் நாள் நாம் வைக்க வேண்டிய நைவேத்தியம் எலுமிச்சம்பழம் சாதம் மற்றும் கொண்டை கடலை சுண்டல் நைவேத்தியமாக வைக்க வேண்டும். நவராத்திரி ஏழாம் நாள் நாம் பயன்படுத்த வேண்டிய மலர் தாழம்பு, பாரிஜாதம் மற்றும் வேறு எந்த வாசனை மலர்களை வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள். தும்பை இலைகளை அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்கள். நவராத்திரி ஏழாம் நாள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் போட வேண்டிய கோலம் சங்கு உருவத்தை, அதாவது சங்கு கோலம்னு சொல்லுவாங்கள, அந்த சங்கு கோலம் பூஜை அறையில் போட்டுக்கொள்ளுங்கள். நவராத்திரி ஏழாம் நாள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் பேரிச்சம் பழம். நவராத்திரி ஏழாம் நாள் சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் 3, 7, 9 என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்கலாம். அவர்களுக்கு தாம்பூலமாக இளம் சிகப்பு நிற வஸ்திரம் மற்றும் நைவேத்தியங்களை தாம்பூலமாக தாருங்கள். நவராத்திரி ஏழாம் நாள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் இளம் சிகப்பு நிறம். நவராத்திரி ஏழாம் நாள் என்ன மந்திரம் சொல்லலாம், உங்களுக்கு தெரிந்த சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரங்கள், சரஸ்வதி தேவியின் போற்றிகள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி சிறப்பாக பூஜை செய்யுங்கள். ஒரு பொதுவான ஒரு மந்திரம் சொல்கின்றேன். இந்த மந்திரத்தை 108 முறை நவராத்திரி ஏழாம் நாள் சொல்லி அன்னையின் அருளை பெறுங்கள். ஓம் நமோ சாம்பவியே நமக, ஓம் நமோ சாம்பவியே நமக, ஓம் நமோ சாம்பவியே நமக என்று நவராத்திரி ஏழாம் நாள் 108 முறை சொல்லி அன்னை சாம்பவி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். ஒரு அற்புதமான ஒரு யோசனை குழந்தைகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு.
இந்த யோசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு அற்புதமான அறிவிப்பு. வருகின்ற 2025 ரொம்ப அற்புதமான ஆண்டாக பிறக்க போகுது. நமது அறக்கட்டளை சார்பாக 2 வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தனித்தனியாக. தினம் ஒரு மந்திரம் 2025 என்ற வாட்ஸ்அப் குழு. இந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் நீங்கள் காலை இரவு சொல்ல வேண்டிய மந்திரம், தினமும் என்ன தெய்வத்தை வணங்கணும், வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், அன்றைய நாளின் ராசி பலன் என்ன, மேலும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை மிக எளிமையாக எப்படி செய்யணுங்கிற குறிப்புகள் பதிவிடப்படும். அதே போல் இன்னொரு குழு 2025 பண வசிய குழு. இந்த குழு 12 மாதம் செயல்படும். ஒவ்வொரு மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்தின் முதல் நாள் 21 அற்புதமான பணவசிய குறிப்புகள் அந்த குழுவில் பதிவிடப்படும். இந்த 2 குழுக்களின் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க நவராத்திரி 7 நாள், அதாவது 9/10/2024 புதன்கிழமை மாலை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்வீங்கள, அந்த பூஜை செய்கிற நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி பூஜை அறையில் வைங்க. அப்படி பூஜை அறையில் வைத்து அந்த புத்தகத்தின் மீது சிகப்பு நிற மலர்களை தூவி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளையும் பிரார்த்தனை செஞ்சுக்க சொல்லுங்கள். அவ்வாறு பிரார்த்தனை செஞ்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த புத்தகத்திற்கும் தூப தீபம் காட்டி அந்த புத்தகத்தை எடுத்து உடனே பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. பூஜரையில் புத்தகம் வச்சுட்டா மறுநாள் தான் எடுக்கணும் அப்படின்னு விட்டுற வேண்டாம். பிள்ளைகள் படிக்கணும். நீங்கள் பூஜரையில் வச்சுட்டு சிகப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து பிள்ளைங்க கையில் கொடுத்துருங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கும் ஆற்றல் வந்துவிடும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நவராத்திரி 7 நாள் அன்னதானம் செய்தால் உங்கள் குழந்தைகள் கல்வி அறிவு மேம்படும். முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.